ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம 1000 இயர்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற ட்ராமாவோட 19வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ஃப்ரெண்டை அந்த வில்லன் அந்த ஊர் மக்களை வச்சே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோ வந்து அவனை காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறான். நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றினீங்க, நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் சாகணும் அப்படிங்கிறான் ஃப்ரெண்டு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கே, தப்பு தப்பாக எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு ஹீரோ திட்டுறான். அப்போ கரெக்டாக வில்லன் இருந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவனு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணால அந்த சீனை மறுபடியுமே கிரியேட் பண்ணி காட்டுறான். இல்யூஷன் மாதிரி மறுபடியும் அதை காட்டுறான். அவன் அத்தனை பேரை கொலை பண்றதை பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஹீரோயினும் இதெல்லாத்தையும் வேற இடத்துல இருந்து பாக்குறா. ஹீரோக்கு இவங்க இருக்கிறது தெரியல. நீதான் என்னோட அம்மாவை கொலை பண்ணியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணலான்னு வரா. அதுக்கப்புறம் அவ அவளோட எமோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வில்லன் இது எல்லாத்தையுமே வேணும்னே தான் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனை எதுவும் பண்ணாம அப்படியே சைலண்டா விட்டுறா. அந்த வில்லன் எங்க இருந்து பேசலான்னு தெரியல, ஆனா வேற எங்க இருந்தோ மறைஞ்சு பேசுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ட, நீ இவ்வளவு பண்ணிருக்க, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படிங்கிறான். வில்லன் இப்படி சொன்னதும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சாக போறான். ஹீரோ வந்து அவன் அப்புறம் காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன் மறைஞ்சு போயிருது. ஹீரோயின் ஒருத்தன் லவ் பண்ணால அவன் இருந்துகிட்டு இவள்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். ஹீரோயினுக்கு இது புரியுது, வில்லன் தான் இதை பண்றான் அப்படின்ட்டு. இவ உடனே அவளோட எச்சில தொட்டு அவனோட உடம்புல வைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடறான். இவளோட எச்சில் அப்புறம் பிளட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எந்த ஒரு மந்திரத்தையும் போக்கிடலாம். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடறான். அந்த எச்சில் பட்ட கைய அவ அங்க இருக்க சுவத்துல வைக்கிறா. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போக சொல்லி அவளுக்கு டைரக்ஷனை காட்டுது. அந்த மந்திரத்தோட சென்டர் பாயிண்ட் அங்கதான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க போறாங்க. ஹீரோட்ட அந்த வில்லன், நீ எத்தனை பேர்த்த தான் காப்பாத்துவே, உன் ஃப்ரெண்ட காப்பாத்துவியா, இல்ல ஹீரோயின் இப்ப வந்திருக்காளே அவளை நீ காப்பாத்துவியா அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்டு உடனே, நீங்க வில்லன் கூட போய் சண்டை போடுங்க, எனக்கு தான் இந்த ஊரை பத்தி நல்லாவே தெரியுமே, நான் போய் ஹீரோயினை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். சரி பாத்து பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வில்லன் கூட சண்டை போடுறான். டைரக்ஷன் காட்டின இடத்துக்கு ஹீரோயினும் அவளை லவ் பண்ணால அவனும் வந்திருக்காங்க. அது எந்த பிளேஸ் அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் பேலஸோட என்ட்ரன்ஸ் தான் அது. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போனதுமே அங்க இருக்க மரம் இவங்க ரெண்டு பேரையும் கட்டி அந்த இடத்துக்குள்ள இழுத்துக்குச்சு. அவங்களோட உடம்புல இந்த மரம் சுத்தி இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டா அவங்களை காப்பாத்திடுறான். அந்த மரத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் அப்பதான் அவ பாக்குறா. பார்த்ததும் இதானே என்னோட அம்மாவை கொண்ட, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்துல இவ கத்திய வச்சு மிரட்டுறா. என்ன நீங்க எப்ப வேணா கொல்லலாம், இப்போ நீங்க தான் ஆபத்துல இருக்கீங்க, உங்களதான் நான் இப்ப காப்பாத்தணும், என்ன விடுங்க உங்களை காப்பாத்த அப்படிங்கிறான். நீலாம் உன்ன என்ன காப்பாத்த வேணாம், எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும், என் பின்னாடி எல்லாம் வராத, ஹீரோக்காக உன்னை சும்மா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த மரத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோயின் அந்த சென்டர் பாயிண்ட கண்டுபிடிச்சா. அது எங்க இருக்கு அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் பேலஸ்லயே ஏதோ ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் தான் அந்த ஃபார்மேஷனோட சென்டர் பாயிண்ட் போல. ஹீரோயினை லவ் பண்ணால அவன் இருந்துகிட்டு அந்த மரத்தை தொடலான்னு போறான். இவ உடனே அவனை தடுத்து, இந்த மரம் தான் எல்லாரோட எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணிக்குது, இதை நீ தொடாத அப்படிங்கிறா. இவ உடனே அவளோட கையை கட் பண்ணி அந்த பிளட்டை அந்த மரத்துல வைக்கிறா. அந்த மரத்துல இவளோட பிளட் பட்டதுமே அந்த ஊரை சுத்தி இருந்த மந்திரம் எல்லாமே விலகுது. இதை சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோவும் வில்லனும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க இடத்துக்கு வந்து புல்லட்ல இவளோட ரத்தத்தை நினைச்சு அதை யூஸ் பண்ணி வில்லனை சுடுறா. அவனுக்கு காயம் ஏற்பட்டுருது. இதை பார்த்த ஹீரோ, நீங்க ரெண்டு பேரும் மொதல் மறைஞ்சுக்கோங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வில்லனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா அங்க வந்து சொல்லாம வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் மந்திரம் எல்லாம் எழுதியிருக்க ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த பேப்பர்ல ஹீரோயினோட பிளட்டை வச்சு எல்லா திசையிலயும் இந்த பேப்பர் ஒட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்க ஒட்டினக்கு அப்புறம் இவரு ஏதோ மந்திரம் எல்லாம் போட்டு மேஜிக் பண்றாரு. ஹீரோ அதை கவனிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.